வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 12th மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.29 ரைட்டா இதுல என்ன இருக்குன்னா ஒரு நாலு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு நம்ம 3 ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும் x y z வேல்யூ கண்டுபிடிக்கணும் அது கன்சிஸ்டன்டா செக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒருங்கமைவு உடையதா அப்படின்னு செக் பண்ணனும் என்ன முறையில ரேங்க் முறை அல்லது தர முறையில கண்டுபிடிக்கணும் ரைட்டா இது தர முறைங்கும்போது நமக்கு காஸ் எலிமினேஷன் மெத்தட் காசியன் நீக்கல் முறை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால காஸ் எலிமினேஷன் மெத்தட்லயே நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அது காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் ரைட்டா இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் செட் எல்லாம் ஒரு சைடு வரணும் நம்பர் மட்டும் அடுத்த சைடு வர மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ரீரைட் பண்ணணும் இப்போ இங்கே எக்ஸ் ஒய் செட் இந்த பக்கம் நம்பர் அந்த பக்கம் எக்ஸ் ஒய் செட் இந்த பக்கம் நம்பர் அந்த பக்கம் எக்ஸ் ஒய் செட் இந்த பக்கம் நம்பர் அந்த பக்கம் இதுல எக்ஸ் ஒய் செட் இந்த பக்கம் நம்பர் இங்க இருக்கு அப்ப நம்பர் நம்ம அங்க ஷிஃப்ட் பண்ணணும் அப்ப என்ன கிடைக்கும் பிளஸ் ஒன் அங்க வந்தா மைனஸ் ஒன் ஆயிரும் இப்பதான் நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்ணதுக்கு அப்புறம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் மேட்ரிக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் எடுக்கணும் ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் டூ ஒன் 1 minus 2, 3, 3, 1 minus 1, 1 minus 1. இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுப்போம் 1, 2, minus 1, 3, minus 1, 2, 1, minus 2, 3, 1, minus 1, 1. பார் போட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுப்போம் த்ரீ ஒன் த்ரீ மைனஸ் ஒன் இதுல ஒரு நேம் நம்ம கொடுக்கலாம் இந்த பார்ட்டுக்கு ஏன்னு நம்ம பேர் வைக்கலாம் ஏ பார் இந்த பார்ட்டுக்கு பி வைக்கலாம் ஏ பார் பி ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸோட பேரு தான் விரிவுபடுத்தப்பட்ட அணி அல்லது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இத நம்ம இப்ப ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்கலன் ஃபார்ம்ல மாத்தணும் ஏறுபடி வடிவத்துல மாத்தணும் ஏறுபடி வடிவம்னா முதல் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும் ரெண்டாவது ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் மூணாவது ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் நாலாவது ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் வேலை நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும் ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் ஜீரோல ஸ்டார்ட் ஆகணும் ரைட்டா அப்ப ஆர் ஒன் எடுத்தா ஆர் ஒன் நம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அது அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்ப ஆர் ஒன்ல நமக்கு சேஞ்ச் தேவையில்லை ஆர் டூ நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது ஆனா நம்ம இதை ஜீரோவா மாத்தணும் இது ஆர் டூல இருக்கு அப்ப ஆர் டூல நமக்கு சேஞ்ச் தேவை இருக்கு ஆர் டூல சேஞ்ச் தேவை இருக்குன்னா ஆர் டூ போட்டு ஒரு ஆரோ மார்க் போடணும் அதே மாதிரி ஆர் த்ரீ இங்கேயும் ஜீரோ வேணும் மாத்தணும் அப்ப ஆர் த்ரீய மாத்தணும்னா சேஞ்ச் பண்றதுக்கு ஆர் த்ரீய போட்டு ஒரு ஆரோ மார்க் போடலாம் அதே மாதிரி இது ஆர் போர் ஆர் போர்லயும் ஜீரோ தான் வரணும் அப்ப ஆர் போரையும் சேஞ்ச் பண்ணணும் ஆர் போர் சேஞ்ச் பண்ணணும்னா ஆர் போர் போட்டு ஒரு ஆரோ மார்க் போடணும் ரைட்டா இப்போ ஆர் ஒன் ஒன்னுல சேஞ்சே இல்லை அப்ப அதை அப்படியே காப்பி பண்ணலாம் ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ இந்த மாதிரி போட்டுடலாம் ரைட்டா இப்போ ஆர் டூல சேஞ்ச் வேணும்னா ஆர் டூ அப்படியே எழுதணும் ஆர் டூ த்ரீ மைனஸ் ஒன் டூ ஒன் இந்த ஆர் டூ மாத்தணும்னா ஆர் டூக்கு சப்போர்ட்டிவா நம்ம ஆர் ஒன்னு எடுக்கலாம் ஏன்னா இங்க ஒன்னு இருக்கிறதுனால அது நமக்கு ஈஸி அப்ப ஆர் ஒன் எடுப்போம் ஆர் ஒன் போட்டா ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ நம்ம டாஸ்க் என்னன்னா இந்த த்ரீ வரக்கூடிய இடத்துல ஜீரோ வரணும் இந்த த்ரீ இங்க இருக்கு அப்ப இந்த இடத்துல ஜீரோ வரணும் இதுல நம்ம கிரியேட் பண்ண முடியாது அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க ஜீரோ வரணும் இங்க ஜீரோ வரணும்னா இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும் இங்க த்ரீ இருக்கு இங்க ஒன் இருக்கு அப்ப இத த்ரீ ஆக்கணும்னா இத த்ரீயால மல்டிப்ளை பண்ணலாம் இப்ப இத த்ரீயால மல்டிப்ளை பண்ணா இது என்ன ஆகும் த்ரீ சிக்ஸ் மைனஸ் த்ரீ
9 இந்த மாதிரி ஆயிடும் இப்போ 3 plus 3 6 நமக்கு 0 தேவை அப்ப இதுல minus 3 வரணும் minus பண்ணனும்னா subtract பண்ணனும் அர்த்தம் அப்ப sign change ஆயிடும் அப்ப minus 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 plus minus இந்த மாதிரி ஆயிடும் இப்ப என்ன கிடைக்கும் 0 minus 7 5 minus 8 ரைட்டா இப்போ r2 ல என்ன சேஞ்ச் r2 minus 3r1 அதை இங்க எழுதலாம் r2 minus 3r1 இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்பர் எங்க இருக்கு இங்க இருக்கு 0 minus 7 5 minus 8 இந்த மாதிரி வரும் இதே மாதிரி r3 பண்றது r3 காப்பி பண்ணலாம் 1 minus 2 3 3 இதுக்கு சப்போர்ட்டிவா r1 எடுக்கலாம் r1 1 2 minus 1 3 ரெண்டும் சேமா தான் இருக்கு இங்க 0 தேவை இருக்கு அப்ப இங்க 0 வேணும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 நம்ம உருவாக்கலாம் அப்ப ரெண்டுமே சேமா இருக்கு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா போதும் minus 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 plus minus இப்போ 0 minus 4 4 0 அப்ப r3 ல r3 minus r1 சேஞ்ச் r3 minus r1 இதுக்கு நம்பர் இங்க இருக்கு 0 minus 4 4 0 இதே மாதிரி r4 என்ன வரும் 1 minus 1 1 minus 1 இதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம r3 எடுக்கலாம் r2 எடுக்கலாம் நான் r1 எடுக்கிறேன் r1 எடுத்தா 1 2 minus 1 3 இந்த இடத்துல 0 வரணும் அப்ப இந்த இடத்துல 0 அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 ரெண்டும் சேமா இருக்கு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா 0 வரும் அப்ப மைனஸ் பண்ணுவோம் அப்ப 0 minus 3 2 minus 4 சேஞ்ச் r4 minus r1 நம்பர் இதுக்கு கரஸ்பாண்டிங்க நம்பர் இங்க இருக்கு 0 minus 3 2 minus 4 இப்போ பாருங்க இது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது இது 0ல ஸ்டார்ட் ஆகுது இது 0ல ஸ்டார்ட் ஆகுது இது 0ல ஸ்டார்ட் ஆகுது இனி நம்ம வேலை என்னன்னா இங்க ஒரே ஒரு 0 இருக்கு அப்ப இங்க ரெண்டு 0 இருக்கணும் இங்க 3 ஜீரோஸ் இருக்கணும் இங்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கூடிட்டே வரணும் இங்க 1னா இங்க மோர் தென் 1 அதோட கூட இங்க இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நம்ம கூட்டிட்டே வரணும் இங்க 1 இருக்கு அப்ப இங்க சேஞ்ச் தேவை இல்ல இதுவும் கரெக்ட்டா தான் இருக்கு அப்ப r1 r2 ல சேஞ்ச் தேவை இல்ல r3 ல இங்க ஒரு 0 அப்ப இங்க 0 வரணும் ரைட்டா அப்ப r3 ல சேஞ்ச் வேணும்னா நம்ம r3 போட்டு ஒரு ஆரோ போடணும் அதே மாதிரி இங்கேயும் 0 வரணும் அப்ப r4 லயும் நமக்கு சேஞ்ச் தேவை இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் r4 போட்டு ஒரு ஆரோ போட்டு நம்ம வச்சுக்கலாம் ரைட்டா இப்போ r3 ல சேஞ்ச் வேணும்னா r3 அப்படி எழுதலாம் r3 0 minus 4 4 0 இப்ப r3 க்கு சப்போர்ட்டிவா நம்ம இங்க 0 இருக்கிறதுனால r2 எடுப்போம் r2 எடுத்தா 0 minus 7 5 minus 8 கரெக்டா இப்போ பாருங்க நம்ம வேலை என்னன்னா இந்த இடத்துல 0 வேணும் அப்ப இங்க 0 அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 வேணும் இங்க 0 வேணும்னா இந்த ரெண்டு நம்பரும் சேம் ஆயிருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் இத 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 28 இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 28 அப்ப இத 4 இத 7 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப என்ன கிடைக்கும் 0 28 28 0 இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட்டா அப்போ 0 28 20 32 இப்படி வந்துடும் ரைட் இப்போ பாருங்க இங்க 0னா இங்க 0 இப்போ -28 னா இது +28 ஆ இருந்தா 0 வந்துடும் அப்ப சைன் சேஞ்ச் பண்ணனும் சைன் சேஞ்ச் பண்றதுன்னா மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்ப 0 0 8 32 இப்படி வரும் ரைட்டா இப்போ என்ன சேஞ்ச் ஆர் த்ரீல பண்றோம்
7R3 minus 4R2 நம்பர் என்ன? R3ல இந்த நம்பர் இதா நம்பர் 00832 R1ல change இல்ல 1, 2, minus 1, 3 R2லையும் change இல்ல 0, minus 7, 5, minus 8 ரைட்டா இப்போ R4ல change தேவை இருக்குல்ல அப்ப R4-அ காப்பி பண்ணுவோம் R4 காப்பி பண்ணா 0, minus 3, 2, minus 4 R4-க்கு சப்போர்ட்டிவா R3 எடுப்போம் R3 எடுத்தா 0, minus 4, 4, 0 நமக்கு என்ன தேவை இருக்கு இந்த இடத்துல 0 அப்ப இந்த இடத்துல 0 அதுக்கு கரெஸ்பாண்டிங்கா இங்க 0 வரணும் அப்ப இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும் அப்ப இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வந்துரும் அப்ப இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 8 16 இத 3 ஆல பண்ணா 12 12 0 இப்போ -12 -12 0 வராது -12 +12 இருந்தா 0 வரும் அப்ப சைன் சேஞ்ச் பண்ணனும் சைன் சேஞ்ச் பண்றதுன்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் அப்ப -, -, +, -, -, அப்ப 0 0 -4 -16 இப்போ R4ல என்ன சேஞ்ச் 4R4 -3R3 4R4 -3R3 என்ன கிடைக்குது 0 0 -4 -16 இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது 0 0ல ஸ்டார்ட் ஆகுது 0ல ஸ்டார்ட் ஆகுது இங்க ஒரு 0 இங்க ரெண்டு 0 அப்ப இங்க என்ன வரணும் மூணு 0 வரணும்ல அப்ப இங்க ஒரு 0 வேணும்ல அப்ப இது R4 அப்ப R4ல நமக்கு சேஞ்ச் தேவை இருக்கு அப்ப R4 சேஞ்ச் தேவை இருக்குனா R4-அ போட்டு ஒரு ஆரோ மார்க் போடணும் R1 R2 R3 சேஞ்ச் தேவை இல்ல அப்ப 1 2 -1 3 0 -7 5 -8 0 0 8 32 இதுல R4-ல சேஞ்ச் தேவை இருக்கு அப்ப R4-ல நம்ம என்ன பண்ணலாம் R4-அ முதல்ல காப்பி பண்ணுவோம் R4-அ காப்பி பண்ணா 0 0 -4 -16 இந்த R4-க்கு சப்போர்ட்டிவா R3 எடுப்போம் ஏன்னா ரெண்டு ஜீரோஸ் கரெக்டா இருக்கு அதனால இதை எடுப்போம் R3 எடுத்தா 0 0 8 32 நமக்கு இந்த இடத்துல 0 அப்ப இந்த இடத்துல 0 இந்த இடத்துல 0 வர்றதுக்கு இங்க 0 மெயின்டைன் பண்ணுவோம் அப்ப இங்க 0 வரணும்னா ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும் அப்ப இங்க 8 இருந்தா இங்க 8 இருக்கணும் அப்ப இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம் 0 0 8 32 இப்படி வந்துரும் ரைட்டா இப்போ -8 +8 0 அப்ப ஆட் பண்ணா போதும் அப்ப பிளஸ் 0 0 0 0 R4-ல என்ன சேஞ்ச் 2R4 + R3 போடுறோம் 2R4 + R3 இதுக்கு கரெஸ்பாண்டிங்கா நம்பர்ஸ் இங்க இருக்கு 0 0 0 0 இப்போ இங்க ஒரு 0 இங்க ரெண்டு 0 இங்க மோர் தென் 2 0 அப்ப இது ஏறுபடி வடிவம் எக்கலன் ஃபார்முலா ஆயிற்று இப்போ நம்ம ரேங்க் எழுதிடலாம் கரெக்டா நம்ம இதுதான் ஏ இது சேர்ந்தா ஏ பார் பி அப்ப ரேங்க் ஆஃப் ஏ என்ன இத விட்டு பார்க்கணும் அப்போ நான் ஜீரோ ரோஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும் இதுல நம்பர் இருக்கு 1 நம்பர் இருக்கு 2 நம்பர் இருக்கு 3 நம்பர் இல்ல அப்ப ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 rank of a bar b னா மொத்தம் எடுக்கணும் அப்போ
number is 1, number is 2, number is 3, number is 1. Then rank of A bar B is 3. Correct? Now, what do we have to do? Rank of A equal to rank of A bar B. Render rank equal to the consistent. The equations are consistent. Seven particles, one gamma uday, abdi mudicula. One gamma uday, the na, namo, other salve on. Alk in no check on, and na, in the render rank and na, three, the na, three. In the three, every check on, na, put three equations apart. Yet in a variable circle, marigal at the moon, x, y, z, up a number of variables on the three. இந்த 3யும் சேமா வருது இல்ல ஈக்குவல் டு அப்ப நம்ம இப்படி எழுதலாம் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் மாறிகளின் எண்ணிக்கை இப்படி எழுதலாம் அப்ப rank 3யும் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3யும் ஒண்ணு போல இருக்கு rankம் number of variables same இருந்தா உடனே நம்ம unique solution எழுதலாம் ஒரே ஒரு தீர்வு மட்டும் கிடைக்கும் அப்படினு எழுதலாம் rank ரெண்டும் ஈக்குவலா வந்தா consistent ஒருங்கமைவு உடையதுன்னு எழுதிரலாம் அது 3 வந்தனா number of variables க்கு ஈக்குவலா இருந்தா நம்ம ஒரே ஒரு தீர்வு அல்லது unique solution அப்படி நம்ம எழுதலாம் unique solutionனா நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் ரைட்டா அத தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் X, Y, Z கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுல இருந்து ஈக்குவேஷன்ஸ் சிம்பிளா எழுதலாம் எப்படி X plus 2Y minus Z equal to 3 X plus 2Y minus Z equal to 3 இதுல இருந்து 0X விட்டுறலாம் minus 7Y plus 5Z equal to minus 8 போட்டுடலாம் இங்க 0x plus 0y போட்டுடலாம் 8z equal to 32 ரைட்டா அப்ப இதுல இருந்து z equal to z என்ன கிடைக்கும் 32 by 8 அப்ப 4 வரும் value of z 4 வந்துரும் இந்த z எங்க யூஸ் பண்ணா y கிடைக்கும் அப்ப minus 7y plus 5z, 5 into 4, அப்பா 20 equal to minus 8, minus 7y equal to minus 8, minus 20, minus 28, இன்று minus, அப்பா y equal to 28 by 7, அப்பா 4, அப்பா y value 4, z value 4, x value, z value, y value, இங்கே யூஸ் பண்ணா, என்ன கிடைக்காம் x plus 2y, 2 into 4, 8, minus z, 4, equal to 3. இதில் இருந்து x equal to, இது 8 minus 4, 4. தங்க வரும்போது 3 minus 4, அப்போ minus 1. அப்போ இதான் unique solution. X value minus 1, y value 4, z value 4. Students, the rank methodல, நம்ம unique solution எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அடுத்தடுத்த சில க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ